டிவி நேயர்களுக்கு வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்மெல்லாம் தீபாவளியுடையதான சந்தோஷத்தில் நம்மெல்லாம் எல்லாரும் ஹாப்பியாக இருந்துருக்கோம். இந்த தீபாவளியானது கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி இந்த டிவியிலேருந்து நமக்கு தெரியப்படுத்தும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே பழமையான சில பழக்கங்களானது இந்திய நாட்டில் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. இதில் தீபாவளி பண்டிகைன்றது ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை. பொங்கல் ஒரு விசேஷமான பண்டிகை. இந்த ரெண்டு பண்டிகை நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு பண்டிகை. இதில் தீபாவளியானது இந்திய தேசத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் கொண்டாடக்கூடியதான ஒரு பண்டிகையாக இது இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது. நிறைய பசங்களுக்கெல்லாம் புது ஆடைகள்லாம் வாங்கி கொடுத்து, பட்டாசெல்லாம் வெடிக்க வச்சு, இனிமையான ஒரு வார்த்தைகளோடு ஒருத்தருக்கொத்தர் கங்கா ஸ்நானமாச்சா, உங்கள் வீட்டில் தீபாவளி ஆச்சா அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் சந்தோஷத்தை பரிமாறிக்கிண்டு, அவள் வீட்டில் பண்ணக்கூடியதான இனிப்பு வகைகளை இந்த வீட்டில் கொடுப்பா, இந்த வீட்டில் பண்ணதான இனிப்பு வகைகளை அவள் வீட்டில் கொடுப்பா, ஒருத்தருக்கொத்தர் எந்த விதத்துலேயும் சந்தோஷமானது ஒரு குறைவில்லாத இருக்கக்கூடியதான ஒரு நாள். அந்த காலத்திலலாம் நம்ம சின்ன வயசில் இந்த தீபாவளி இன்றைக்கி காத்தால் முதல் நாளே ப்ரோக்ராம் டிவிலாம் போடுவாள். இன்றைக்கி என்ன படம் போட போகிறா, இன்றைக்கி என்ன பட்டிமன்றம், இன்றைக்கி என்ன இது இருக்குது, மங்களவாத்தியம் யாருக்கு யார் வாசிக்கிறா, இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை நம்மலாம் அப்படியெல்லாம் அனுபவித்ததான ஒரு காலம் அதெல்லாம். இப்போ இன்னும் நிறைய சேனல் வந்ததுனால இன்னும் பலவிதமான ஒரு பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு வரக்கூடியதான உபன்யாசங்கள்லாம் கேட்கும்படியான ஒரு வாய்ப்பானது நமக்கெல்லாம் கிடச்சின்னு இருக்கு. நம்மெல்லாம் கொண்டாடிட்டுருக்கோம் இந்த தீபாவளியை. இந்த வராக மூர்த்தின்னு பூமாதேவி, வராக பெருமாள். இந்த பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன்றவன். நரகாசுரன்றவன் பூமாதேவிக்கு பிறந்தவன். அதை நன்னா மனசில் வச்சுக்கணும். இந்த நரகாசுரன் இந்த சமயத்தில் குழந்தை பிறந்தா நல்லது, இந்த சமயத்தில் குழந்தை பிறந்தா சரியிருக்காதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்படுறது. பூமாதேவியின் இடத்துல வராக பெருமாள் அப்பவே சொல்கிறார், இந்த சமயத்தில் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ குழந்தை ஓணும்னு இந்த சமயத்தில் கேட்குற, இந்த காலமானது சரியில்லையே அப்படிங்கிற. உடனே பூமாதேவி சொல்கிறா, இல்லையே, இந்த சமயத்தில் குழந்தை பிறந்தால் நல்ல பலவானாக இருக்கும்னு சொல்கிறாளே, அதனால் நல்ல பலம் மிகுந்ததான குழந்தையாக இருக்கணும், அதனால் இந்த சமயத்தில் குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு அவ சொல்கிறாள். உடனே வராக பெருமாள் சொல்கிறார், பலம் மட்டும் அவசியமில்லை, நல்ல புத்தியும் நல்ல எண்ணங்கள், பெரியவா சின்னவான ஒரு மரியாதை மட்டு, தர்மத்தில் எண்ணங்கள், தர்மத்தில் ஆசை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாள். பூமாதேவிக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் குழந்தை பிறக்கட்டும், நல்ல பலமாக இருக்கட்டும், மேற்படி அந்த குழந்தைக்கு தர்ம காரியங்கள், நல்ல எண்ணங்கள்லாம், தர்ம விஷயமானதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து கெட்ட எண்ணங்களே இல்லாமல் நான் நல்ல எண்ணத்தோடு வளர்க்குறேன்னு சொல்கிறாள். உடனே வராக பெருமானுக்கும் பூமாதேவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பெருமாள் அந்த குழந்தைக்கு நரன்னு பேர் வைக்கிறான். அப்போ அவனுக்கு நரகாசுரன்றதான பேர் உண்டாகலை, நரன்றதான பேரோடு தான் இருக்காங்க. இருந்தாலும் பூமாதேவிக்கு உள்ளூர ஒரு பயம் உண்டாருது. என்ன அப்படின்னா, இந்த சமயம் சரியில்லை, இந்த சமயத்தில் குழந்தை பிறந்தால் இந்த குழந்தைக்கு கெட்ட எண்ணங்களோட ராட்சசனாக போவான் அப்படின்னு அந்த காலங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் உண்டு. அதை ஏற்கனவே வராக பெருமாள் சொன்னார்,
இந்த குழந்தைய ரொம்ப நல்லவனாக வளர்க்கணும். ஒரு தாயானவள் அப்படி தான் நினைப்பா, குழந்தைய நல்ல எண்ணங்களோடு தான் வளர்க்கணும்னு நினைப்பா. என்ன அவன் கலெக்டராக இருந்தால் கூட அந்த தாயானவள் என்ன சொல்லுவா, நல்லபடியாக இரு, நல்ல நல்லதை பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவா. உடனே அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்களும் உள்ள யாரும் சொல்லி தந்துடக்கூடாது, இந்த குழந்தைய நல்ல எண்ணங்களோடையே வளர்க்கணும் அப்படின்னுட்டு இவ தனியாக யாருடையதான கண் பார்வையுமே படாமல் இந்த குழந்தையை தானே தனிமையாக இருந்து குழந்தையை வளர்த்துட்டு வரா. இது பல வருஷங்கள் ஆகி போயின்ட்டுருக்கு. ராட்சச எண்ணங்கள் சிலதெல்லாம் இவனுக்காக சிலதெல்லாம் உள்ளூரே இருந்துட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் வெளிப்படுத்த முடியாத இவள் நல்லதையே சொல்லி சொல்லி பண்ணியிருக்கான். ஒரு சமயம் வரும்பொழுது ஒரு பயம் உண்டாருது இவளுக்கு. அவள் என்ன சொல்கிறாப்ப அப்படின்னா, நீ நிறைய தபஸ் பண்ணிக்கோ, அந்த தபஸினால் பிரம்மாவுடையதான சாட்சாத்காரம் உனக்கு ஆகும், அப்போ உனக்கு அழிவுன்றது என்றைக்கும் வராது, நீ என்றைக்கும் நிலைச்சி இருப்பை, எத்தனை நாள் நான் உன்னை கூடயே இருந்துட்டுருக்க முடியும், உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்துட்டுருக்க முடியும், அதனால் நீ பிரம்மாவுடையதான வரத்தை அழியா வரம் வாங்கிக்கோன்னு சொல்கிறான். இதுக்கு தபஸ் பண்ணுறது தான் அவசியமாக இருக்கிறதுனால பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணுறதுக்காக நரகாசுரன் காட்டுக்கு போய் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணிட்டுருக்கான். இதுக்கு நடுவில் பூமாதேவியுடையதான காலம் ஆகி போகிறது. இதுக்கு நடுவில் பல வருஷங்கள் ஓடி போகிறது. இவனுடையதான தபஸுக்கு பிரம்மா மனமிறங்கி இந்த நரனுடையதான எதிர நிற்கிறார். உனக்கு என்னப்பா வேணும், என்ன எதுக்காக இப்படி ஒரு கடுமையான தபஸ் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குறார். அப்போ இந்த நரன்றவன் கேட்குறான், எனக்கு சாகாவரம் வேணும், எனக்கு அழிவுன்றதே வரக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் வராதுப்பா, யாராக இருந்தாலும் இன்றைக்கில் நாளைக்கு அவாவா காலங்கள் முடிய வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவன் கேட்குறான், எனக்கு எங்கள் அம்மாவை தவிர யாராலையும் எனக்கு அழிவு கூடாது, அப்படி ஒரு வரனை கொடுங்கன்றான். ஒரு ஒரு ராட்சஸர்கள் ஒரு விதமான டேலண்ட்டான வரன்கள்லாம் கேட்டிருக்கான். இவன் ஒரு டேலண்ட்டாக கேட்குறான், அம்மாவை யாரையா கொலை பண்ணுவாளா, அதுவும் பெத்த பையனை கொலை பண்ணுவாளா? பொதுவாகவே பெண்களுக்கு இறக்க குணம் உண்டு, அதுவும் தாயானவள் குழந்தையை கொள்ளுவாளா, அதனால் எங்கள் அம்மா கையால் எனக்கு என்றைக்குமே அழிவு வராதுன்னு அவனுடையதான ஒரு எண்ணம். அதனால் இவன் கேட்ட வரமானது அழிவுன்னு ஒன்று ஏற்பட்டதானால் எங்கள் அம்மா கையால் தான் அது உண்டாகணும் அப்படின்னு கேட்குறான். பிரம்மா அப்படியே ஆகட்டும்னு அங்கே வரனை கொடுத்துட்றார். இவன் ரொம்ப சந்தோஷம், அந்த வரத்துடையதான சந்தோஷத்தோடு வந்துட்டுருக்கான். அப்போ மற்ற அசுரர்களெல்லாம் தேவதைகளால் கஷ்டப்பட்டு இவ பண்ணதான துஷ்ட காரியங்கள் கெட்ட காரியங்களால் தேவதைகளுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுறான். அந்த தேவதைகள்லாம் இவனை அடிக்க வரா, இந்த ராட்சஸர்கள்லாம் எப்படி நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு இவருடைய குலகுருக்கிட்ட போய் கேட்குறான். குலகுரு சொல்கிறார், உனக்கு உங்களுக்கெல்லாம் சரியான தலைமையானவர் இப்போ இல்லை, அதனால தான் நீங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறீங்கோ. சரியான தலைவர்னு இப்போ சொன்னோம்னா நரகாசுரன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இப்போ நரன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு போயின்ட்டுருக்கான். அவனை எப்படியாவது இந்த ராட்சசர்களுடையதான கூட்டத்தில் கூட்டுன்னு வந்து அவனை நமக்கு தலைவனாக போட்டோம்னா அவன் நம்மளை சரியான முறையில் ஆட்சி பண்ணுவான், ராட்சசர்களான நீங்களும் சுதந்திரமாக இருக்கலாம்னு சொல்கிறார். உடனே இந்த பூமாதேவியினுடையதான பராமரிப்பில் இருக்கக்கூடியதான இந்த நரனை கூட்டுன்னு வந்து, நீ சாதாரண மனுஷன் கிடையாது இருப்பா, நீ ஒரு பெரிய ராட்சசன், ராட்சசனுக்குள்ளதான ஒரு குணமே இல்லாமல் நீ போயின்னு இருக்க, ஒரு புலியானது எப்படி பூனை மாதிரி பூனைக்குடைய ஆடு மாடு கூடயோ அந்த புலி வளர்ந்ததுனாக்கா அதுக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே நீ இருந்துட்டுருக்க, உன்னுடைய குணங்களோ உன்னுடையதான செயல்களோ ராட்சசனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதனால்
நீ இப்படி இருக்கக்கூடாது, நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் பாரு, ராட்சசாலனா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடையதான டக்குன்னு அந்த ராட்சச எண்ணங்கள்லாம் அப்படியே அவனுக்குள்ளே உண்டாயிருது. உடனே அவன் ராட்சசனாகவே மாறப்படுறான். இத்தனை நாளாக நல்ல எண்ணங்களோடு இருந்தவன் அப்படி மாறிடுறான். மாறிட்ட உடனே எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கணும், தேவதைகள் எல்லாம் அடிமைப்படுத்தணும், பிரம்மருத்ராதி தேவதைகள், அஷ்டதிக் பாலகால், நவகிரகங்கள் எல்லாத்தையும் நம்ம அடிமைப்படுத்தி இந்த உலகம் முழுக்க நம்மளே ஆளணும், நம்மளுடையதான ஆளுமைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவா எத்தனை அத்தனை பேரும் கட்டுப்படணும்னு ஒரு எண்ணம் வந்து வருது. அதுக்கான காரியங்கள்லாம் இவன் பண்ண ஆரம்பிச்சுடுறான். இதில் மகரிஷிகள், இன்னும் இருக்கக்கூடிய சாதுக்கள், மற்றவாள் கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தேவதைகளை குறித்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவதைகள்லாம் போய் பிரம்மாவினிடத்தில் முறையிடுறான், சுவாமி இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டீரே, அவனுக்கு எப்படி அந்த ராட்சசனுடையதான ஒரு அழிவு ஏற்படும், நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், யாக யஜ்யங்கள் பண்ண முடியல, பூஜைகள் பண்ண முடியல, நாங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணால் அந்த நல்ல காரியத்தை கெடுக்கிறவன் வந்து இந்த நரகாசுரன்றவன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறானே, அந்த ராட்சசர்களுடையதான கூட்டங்கள் இப்படி வளர்ந்துட்டே போயின்னு இருக்கே, எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்வழியை காண்பிக்கணும் அப்படிங்கிற. அப்போ கண்ணன் பிறந்து துவாரகையை ஆட்சி பண்ணின்னு இருக்கக்கூடியதான ஒரு டைம் வந்துடுறது அதுக்குள்ளே. அப்போ பிரம்மா கண்ணன் இடத்துல போய் பிரார்த்திக்கிறேன், கிருஷ்ணா இந்த நரகாசுரன் இவ்வளோ கஷ்டப்படுத்தினார் படுத்தின்னு இருக்கானே எல்லாரையும், கம்சனை நீ தானே வதம் பண்ண, இன்னும் மற்ற ராட்சசர்களெல்லாம் வதம் பண்ணி சாதுக்களுக்கு நல்லது பண்ணியே, இந்த நரகாசுரனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணக்கூடாதா, இந்த சாதுக்களெல்லாம் காப்பாற்றக்கூடாதா, உலகத்தில் நல்லதுன்றதே குறைஞ்சின்னு வந்துட்டுருக்கே, அதர்மமானது தலை தூக்கிறதே, நீ தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு கண்ணன் இடத்துல போய் பிரம்மா கேட்குறார். உடனே கண்ணன் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்றான். உடனே இவன் என்ன வரம் கேட்டுருக்கான், தன்னுடைய அம்மா கையால் தான் இவனுக்கு மரணம் ஏற்படணும்னு கேட்டிருக்கான். அந்த அம்மாவே கண்ணனுடையதான பொண்டாட்டியாக இருக்கக்கூடியதான சத்யபாமாவாக வந்திருக்கான். போன ஜென்மத்தில் பூமாதேவியாக இருந்தவள் தான் இந்த ஜென்மத்தில் சத்யபாமாவாக வரா. ஆக மொத்தம் இந்த நரகாசுரனுடைய அம்மா தான் அவளும். இந்த யுத்தத்துக்கு அழைக்கிறான், யார் கண்ணன் போய் நரகாசுரனை கூப்பிட்றார். உடனே பெரிய யுத்தம், ராட்சசர்கள்லாம் வரா துவாரகையில், இவெல்லாம் கிளம்பி போகிற, பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடியதான காலத்தில் ஒரு நாள் கண்ணனுக்கு சாரதியாக சத்யபாமாவும் கூட வரான் துணையாக. ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுடைய நரகாசுரனை அழிக்க வேண்டியதான காலம் வந்துடுத்துன்னு கண்ணன் முடிவு எடுக்கிற. அந்த முடிவு எடுத்த பிற்பாடு அம்மா கையால் தான் இவனுக்கு மரணம் ஏற்படணும்னு அவன் வரன் வாங்கிட்டதுனால கண்ணன் என்ன பண்ணுறா, டக்குன்னு அப்படியே மயங்கி போய் விழுந்துட்டான் மாதிரி விழுந்துடுற. உடனே சத்யபாமா என்ன பண்ணுறா, கண்ணனையே நீ இப்படி ஒரு ஆயுதத்தினால் தாக்கிட்டியா, உன்னை நான் கொலை பண்ணுறேன் பாரு, எனக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு அந்த வில்லை எடுத்துகிட்டு இவன் சண்டை போடுறான். சண்டை போடுறா, அந்த வில்லுடையதான தாக்கம் தாங்க முடியாமல் நரகாசுரன் கீழே விழுந்து அவனுடைய சக்தியெல்லாம் இழந்து போய் மூச்சு இழுக்க ஆரம்பிக்கிறது. அவனுக்கு ஒரு மரண அவஸ்தையை அவன் நடைய ஆரம்பிக்கிறான். அப்போ இவன் பண்ணினதான ஒரு கெட்ட காரியங்கள், இவனால் எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்கா அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவன் நினச்சி பார்த்தோடனே இவ்வளோ உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ ஜனங்களுக்கும் நம்ம கஷ்டத்தை கொடுத்துருக்கோமே, இவ்வளோ ஜனங்களும் நம்மளால் கஷ்டப்பட்டிருக்கே அப்படின்னு மனசு வருத்தப்படுறான். உடனே அவன் கேட்குறான், நான் பிரம்மாக்கிட்ட கேட்டிருக்கேன்னு என்னுடையதான அம்மாவால் தான் எனக்கு மரணம்னு, இந்த மரணப்படுக்கையில் நீ என்னை படுக்க வச்சுட்டியே, அப்போனா நீ யாருன்னு கேட்குறான்.
உடனே சத்தியபாமாவும் கண்ணன் சொல்கிறா, இவதான் பூமா பிராட்டியாக போன ஜென்மத்தில் இருந்து உன்னை ஈன்றெடுத்தவள். நீ பண்ணினதான அதர்ம காரியத்தினால நீ கேட்ட வரன் பிரகாரம் இவர் கையாலேயே உனக்கு மரணமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்போ அவன் நல்ல ஒரு புத்தியோட பழைய நிலைமைக்கே அவன் வந்துடுறான். ஏன்னா அவன் பண்ண தப்பெல்லாம் நினச்சி மனம் உருகி ஒரு நல்ல நிலைமைக்கு உண்டாரான். உடனே அவன் என்ன பண்ணுறான், பூமாதேவியின் இடத்துலையும், அதான் பூமாதேவின்னா இந்த இடத்துல சத்யபாமா, சத்யபாமாட்டி கண்ணன் இடத்துலையும் கை கூப்பி பிரார்த்தனை பண்ணுறான். கிருஷ்ணா, என்னுடைய தாயாராக இருக்கக்கூடிய சத்யபாமாவே, நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அந்த கஷ்டங்கள் அவள் அனுபவித்ததெல்லாம் நான் நினச்சி பார்த்தாக்கா என் மனசு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறது. அந்த ஒரு புத்தியானது சுயநிலைமையிலே இல்லாத காரணத்தினால நான் என்ன பண்ணாலும் அவர்கள் கேட்க முடியாத இருந்த ஒரு காரணத்தினாலையும் நான் துணிஞ்சு தவறுகள் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் இப்போ என் உடம்பில் இருக்கக்கூடிய பலங்கள்லாம் போயிடுத்து, என்னுடைய சக்தியானது போய் அந்த மரண அவஸ்தையில் நான் இருக்கும்போது எனக்கு நல்ல எண்ணங்கள் உண்டாருது, நான் பண்ணதான தப்புலாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, அதனால் இந்த தினத்தை என்னுடையதான, அதாவது இந்த என்னுடைய மரண தினத்தை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும், இந்த மரண தினத்தை கொண்டாடும்படியாக இதை ஒரு பண்டிகையாகவே கொண்டாடணும், இந்த தினத்தை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடும்படி நீ எனக்கு அருள் பண்ணணும்னு அந்த நரகாசுரன் வந்து கிருஷ்ணன் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறான். உடனே கிருஷ்ணன், கவலைப்படாத, நீ நினச்சா மாதிரியே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தீபாவளின்னு திருநாமத்தை வச்சு தீபாவளின்னு பேர் வைக்கிற. அதுக்கப்புறம் இந்த தீபாவளி அன்னைக்கு காத்தால் உன்னுடையதான ஞாபகார்த்தமாக கங்கையே ஒரு ஒரு வீட்டுக்கும் வருவா, நம்ம இந்தியாவில் எவ்வளவோ நதிகள் போனாலும் கங்கைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அந்த காலத்தில் கங்கையில் போய் குளிக்கிறதுன்றதுலாம் பெரிய ஒரு விஷயம், நம்மளாலாம் கங்கைக்கெலாம் போய் குளிக்க முடியாது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார் சொல்லும்போது கங்கை 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 என்ற வாசகத்தால் கடுவினை போகுமேங்கிற, கங்கை கங்கை கங்கைன்னு சொன்னாலே உங்களுடைய கஷ்டங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற. அப்பேற்பட்டதான உயர்ந்த கங்கையானவள் ஒரு ஒரு வீட்டுக்கும் காத்தால் அந்த 5 மணிலேருந்து 6 மணி பெரியந்தோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான தண்ணியில் கங்கை வந்து வாசம் பண்ணுறாளாம். அன்றைக்கி ஒரு, அதாவது சில சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சூரியன் உதிச்ச பிற்பாடு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்ன்றது ஒரு சாஸ்திரம். ஆனால் அந்த தினத்தில் மட்டும் சூரியோதயத்துக்கு முன்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், சூரிய உதயத்துக்கு முன்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கத்தை பெரியவாள்லாம் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த சூரியோதயத்துக்கு முன்ன ஒரு ஒரு வீட்டுக்கும் கங்கை வராளாம். நம்ம வீட்டுக்கே கங்கை வந்து நம்ம வீட்டில் இருக்கா, அந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் பசங்களுக்கெல்லாம் நல்ல சந்தோஷமாக உட்கார வச்சு அதுங்களுக்கு நலங்கிட்டு விட்டு அதுங்களுக்கெல்லாம் தலையில் நல்லா எண்ணெயை தடவி நல்லா வெந்நீரை போட்டு அந்த வெந்நீரில் கங்கை இருக்கிற மாதிரி, கங்கை இருக்கா, அந்த வெந்நீரில் இருக்கக்கூடியதான கங்கையை நம்மெல்லாம் கைகூப்பி அஞ்சலி பண்ணி, ஏ கங்கா மாதா நீ எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும், உன்னால் நாங்கள்லாம் கரையேறணும், இன்றைக்கி உன்னால் உன்னை எடுத்து நாங்கள் தலையில் கொட்டின்னு நாங்கள்லாம் குளிக்க போகிறோம், ஏன்னா நீராக இருக்கக்கூடிய தேவதை இல்லையா, அதனால் நீ எனக்கு நல்ல இந்த வருஷத்தை நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுமா, ஏன்னா வருஷா வருஷம் அந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு கங்கை வரப்போகிறோம், இந்த வருஷத்துக்கு நீ தான் எனக்கு நல்லது பண்ணணும், இன்றைக்கி ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷமானது இந்த வருஷம் முழுக்க நமக்கு
கிடைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நீயே கொடுக்கணும். ஏன்னா கங்கைக்கும் பாக்கியவதின்னு ஒரு பேருண்டு. அந்த பாக்கியவதியான நீயே அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல புத்தாடை, நல்ல அவருடையதான சக்திக்கு ஏற்ற மாதிரி நல்ல புத்தாடையை வாங்கி உடுத்திண்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அப்பா அம்மாவை சேவிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தி அவளுடைய பாதத்தில் விழுந்து அவளுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிண்டு பக்கத்தில் இருக்கக்கூடியதான வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எதிரில் இருக்கக்கூடியவ பெரியவா அவளையும் போய் சேவிச்சு அவளுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிண்டு உடனே அவள் என்ன பண்ணுவான்னா வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அவளால் ஆனது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கொடுப்பாள் அந்த காலத்தில். அதில் ஒரு பரம சந்தோஷமானது நமக்கெல்லாம் கிடைக்கும் அந்த காலத்தில். இப்போல்லாம் 1000 ரூபா கொடுத்தா என்ன சந்தோஷமோ அதெல்லாம் அந்த காலத்தில் 1 ரூபா கொடுத்தாலே நமக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஈடானது இப்போ இந்த 1000 ரூபாயில் கிடையாது. அப்படியெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த தீபாவளி. அப்படி கண்ணன் சொல்கிறார், இனிமையான நிறைய ஸ்வீட்டெல்லாம் பண்ணி இந்த கண்ணனுக்கும் சத்யபாமாவுக்கும் நிவேதனம் பண்ணி அந்த நரகாசுரனையும் மனசில் நினச்சிண்டு, ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், இனிமே எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும், என்னுடையதான கடைசி நாளானது எல்லாருக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும், இனிமேல் அதர்மமே உலகத்தில் இருக்கக்கூடாது, எல்லோரும் நல்லதை பண்ணுங்கோ நல்லது இருக்கணும் அப்படின்றத அவன் நினச்ச அதை தெரிஞ்சிட்டான் இல்லையா. அதனால் இதை விசேஷமான பண்டிகையாகவே அதை மாற்றி அவன் சந்தோஷமாக நம்ம இருக்கும்படியான ஒரு நிலைமைக்கு அவன் தான் நமக்கு ஒரு வழியை காண்பித்தான். அதனால் இன்றைய தினத்தில் அவன் நல்லவன் தான். இதுக்கு முன்னே தப்பு பண்ணால் கூட அவன் தெரிஞ்சிட்டான். உடனே நம்மெல்லாம் பெரியவாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக வெளியில் இருக்கக்கூடியதான ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு சாயங்காலம் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் பக்கத்தில் இருக்கக்கூடியதான கோவில்கள், ஒரு பிள்ளையார் கோவிலோ இல்லை பெருமாள் கோவிலோ இல்லை அம்மன் கோவிலோ அவளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணணும். அந்த சுவாமி தரிசனத்தினாலேயே நமக்கெல்லாம் நல்லது ஏற்படுறது. நம்மெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடியதான காலத்தில் எப்படி எப்படியோ காலங்கள் ரொம்ப இதுவாக போயின்னு இருக்கு. மனுஷனுக்கு ரொம்ப டென்ஷன் பிபி இப்படின்லாம் என்னென்னமோ சொல்லின்னு இருக்கான். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு வேணும், தேவதைகளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், இன்னொன்று நம்மெல்லாம் தர்மமானது நிலைக்கணும் அப்படின்றதான ஒரு எண்ணம் நமக்கு வரணும். கடைசியில் கூட கடைசி காலத்தில் கூட அந்த நரகாசுரன்றவன் நல்லதை நினச்சிட்டு மரணத்தை அடைஞ்சான், மற்ற ஜனங்கள்லாம் நன்னாக இருக்கணும்னு நினச்சான். அந்த மாதிரி தர்மமே உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடியது. அந்த தர்மத்தினால தான் இன்றைக்கி உலகமானது ஜீவிச்சுட்டுருக்கு. அதனால் என்றைக்கும் தர்மமானது உலகத்தில் இருக்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் தர்மமே உருவமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறா. அங்கே இருக்கக்கூடியதான அயோத்தி மாநகர ஜனங்களும் தர்மமே உருவமாக இருந்தார் அப்படிங்கிறா. அதே மாதிரி இந்த வருஷமானது அயோத்தியில் ராமன் பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள் பண்ணக்கூடியதான வருஷம். பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வருஷமானது அந்த அதிர்ஷ்டமானது நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்ன எத்தனையோ தலைமுறைகளுக்கெல்லாம் அந்த தரிசனம் கிடைக்கல. நமக்கு இந்த ஒரு தரிசனம் கிடச்சிருக்கு. அதனால் அந்த ராமர் தர்மமாக உருவமாக இருக்கக்கூடியதான ராமனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ ஏற்பட்டதான கலியுகத்தில் தர்மம் நிலைக்கணும், அந்த தர்மத்தை கடைபிடிக்கும்படியான ஒரு புத்தியையும் எண்ணத்தையும் எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும், நாங்கள்லாம் தர்ம பிரகாரம் நடக்கணும், அதுக்கு நீயே ராமா எனக்கு வழியாக இருக்கணும்னு இந்த தீபாவளியுடையதான ஒரு பொன்னாளாக இருக்கக்கூடியதான இந்த நன்னாளில்
உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறோம். இந்த ஜெம் டிவி நேயர்களுக்கும் இந்த ஜெம் டிவி இல்லை இருக்கிறவாளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஜெய் ஸ்ரீராம்.